ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. இதன் காரணத்தினால இந்த மோசடி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை மீண்டும் விளையாட போகிறாங்களாம், அதாவது ரீமேட்ச் நடத்த போகிறாங்களாம். இது தொடர்பான தகவல் வெளியாகி தற்போது கிரிக்கெட் உலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கு. முதலில் நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டியில் பெர்த் மைதானத்தில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த நிலைமையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்தில் நடைபெற்றுச்சு. இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா பகலிரவு டெஸ்ட் போட்டியாக பிங்க் பாலை பயன்படுத்தி இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடத்தப்பட்டுச்சு. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மிகவும் எளிதாக இந்திய அணியை வீழ்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஆஸ்திரேலிய ஆதிக்கம் இந்திய அணி மீது இருந்துச்சு. அதிலையும் குறிப்பாக இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்தப்பட்டது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அடிலைடு மைதானத்தில் எப்போதுமே இந்திய அணி ஒரு சிம்ம சொப்பன அணியாக எதிரணிக்கு விளங்குவாங்க. ஆஸ்திரேலிய அணியினால் கூட அடிலைடு மைதானத்தில் இந்திய அணியை வீழ்த்துவது ரொம்பவே ஒரு கடினமான விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை திடீரென பார்த்திங்கன்னா அவங்க அட்டவணைப்படுத்தும் போது அடிலைடு மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டியை இவங்க மாற்றிட்டாங்க. இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியில் பிங்க் பால் வந்து பயன்படுத்தப்படும். இது மாதிரியான போட்டியில் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா 12 போட்டிகளில் விளையாடியிருக்காங்க. ஆனால் இந்திய அணி 4 போட்டிகளில் மட்டும்தான் விளையாடியிருக்காங்க. இந்த 12 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி 11 போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும்போது அடிலைடு மைதானத்தில் சாதாரண பந்தை வச்சு மேட்ச் நடத்தியிருந்தால் அது இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பிங்க் பந்தில் அதிகமான விளையாடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதன் காரணத்தினால ஆஸ்திரேலிய அணிக்கு சாதகமாக இருக்கும் மாதிரி அவங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியை அடிலைடு மைதானத்தில் ஃபிக்ஸ் பண்ணது தற்போது பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எப்போதுமே டெஸ்ட் தொடர் இரண்டு அணிகளுக்கு இடையே அட்டவணைப்படுத்தப்படுது அப்படின்னா முதல் அப்படி இல்லைனா கடைசி போட்டியில் தான் பிங்க் பாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை இவங்க பார்த்திங்கன்னா பிங்க் பாலில் வச்சது தற்போது அனைவருக்கும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தை சேதப்படுத்தி பாலை அவங்க ரிவர்சிங் பண்ணி இந்திய பேட்ஸ்மேனுடைய விக்கெட்டை வீழ்த்தி தற்போது இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாது களத்தில் இருக்கக்கூடிய நடுவர்களும் பந்து சேதப்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இதனால் விசாரணை கமிஷன் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தற்போது கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தொடர்பாக விரைவிலேயே விசாரணை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக இதில் ஈடுபட்ட வீரர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தற்போது தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதற்கு முன்பாக அந்த அணி முன்னாள் கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் போன்ற வீரர்கள் பார்த்திங்கன்னா பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் சிக்கி ஒரு வருடம் அவங்க சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் மீண்டும் இது போல ஒரு சர்ச்சை எழுந்திருப்பது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி மீண்டும் இதே மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டியாக ரீமேட்ச் நடத்தப்படும் அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.